பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டஸ்டிக் ஜெயச்சந்திரில் மட்டுமே ஆடி தள்ளுபடி 5 முதல் 80% வரை. நுங்கம்பாக்கம் Dazzler All Day Lip Color available in 30 plus shades at ₹200. Yogi Adityanathனுடைய காலையில ரஜினிகாந்த் ஏன் விழுகுது? ஏன் உங்களுக்கு தான் உங்களுக்கு என்ன விழுகுது? அவர் ஒரு சன்னியாசி துறவி குளிராரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சன்னியாசி துறவியா இருந்திருந்தா மட்டும் பேசுபொருளா மாறி இருக்காரு. அவர் சிஎம்மா அரசியல்வாதியா மாறிட்டார்ல. சங்கராச்சாரியாருக்க ஜெகத்குருங்க, அவர் கோரக்பூர் மடத்துடைய அதிபதிங்க, அவரு சன்னியாசிங்க, காவி உடையங்க, பிரம்மச்சாரிங்க, எளிமையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரருங்க, ராஜ ரிஷிய பாந்துட்டு இருக்கிறாருங்க. அவருக்கு போய் காம்புறாங்க, இன்னும் என்ன பிரச்சனை? அதுல வந்து பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு, அவர் அம்பலப்பட்டார், இதுல என்ன பெரியவங்களை பார்த்து மாதிரி மதிக்க விட மாட்டோமா? அதான் சோசியல் மீடியால வந்து விஜய் ரசிகர்கள்லாம் வந்து கடுமையா ரஜினிகாந்த் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அந்த நெரேட்டிவ் வந்து கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. யார் சூப்பர் ஸ்டார் கேட்டீங்க? திரும்பி நான் ரஜினி தான் சூப்பர் ஸ்டார். எனக்கு அதுல பிரச்சனை இல்லை. விஜய் சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் இவருக்கு வந்து சுப்ரீம் ஸ்டார் வைங்க, சூப்பரும் சூப்பர் ஸ்டார் போயிருங்க. 100 பேர் எதுக்கு பேர கடை வாங்குறீங்க? மெகா ஸ்டார் ஏதோ ஒரு ஸ்டார் போடுங்க. நிறைய பேர் நிறைய ஸ்டார் வந்தாங்க, என்ன ஸ்டார் போறது தெரியல. விஜய் வந்து நம்பர் ஒன் ஹீரோ, எந்த குழப்பம் இல்லை. அவர் படம் வந்து அப்படியே விக்குது. விஜய்க்கு பிரோஜனப்படும் ஏதோ ரஜினிக்கு பிரோஜனப்படாது நினைக்கிறேன். அது வந்து வேற மாதிரி ரெண்டு ஒரு தரத்துல ஒண்ணு, உங்களுடைய சின்ன பிள்ளை வந்து உங்களுக்கு மேல பெரிய போட்டி விட்டு என்ன கணக்காக அந்த அவர் வளர்ற ஒரு ஹீரோ. அவர் வந்து இன்னும் பெரிய அளவுல தமிழ்நாட்டில் ரஜினிக்கு அடுத்து தமிழ்நாட்டில் பெரிய அளவுல மக்களை ஈர்த்தவரா விஜய் இருக்கார். அவர் சர்ச்சைகளை புறம் தவிர்த்து தவிர்த்து வேண்டாம் வேண்டாம் ஒதுங்கியிருந்தவர். பதவி உள்பட 96 அவர் அரசியல் வந்தான். இன்னைக்கு 3 மூலம் முதலமைச்சராக இருக்கும். சர்ச்சை வந்தால் நமக்கு லாபம், சர்ச்சை வந்தால் நமக்கு ரேட்டிங், சர்ச்சை வந்தால் நமக்கு வியூஸ். இப்போ அப்படி பார்க்க சர்ச்சை வேணான்னு போறாரு. பாருங்க. வணக்கம் சார். வணக்கம் ராஜா, ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் உங்களை சந்திப்பதில். அடிக்கடி சந்திக்கிறேன். இந்த ரஜினி வந்து இமாலயா போயிட்டு வந்தார், தொடர்ந்து அரசியல் சார்ந்த பயணங்களாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சாரமாகவே சமூக ஊடகங்களில் பேசப்பட்டுச்சு. இதை எப்படி பார்க்குறீங்க? அரசியல் ரீதியாக என்ன பண்ணார்னு சொல்லுங்கள். சிபி ராதாகிருஷ்ணனை சந்தித்ததாக. ஆமாம், அவர் அவருடைய அவர் ஆளுநராக இருக்கக்கூடிய மாநிலத்தில் தான் இவர் பூஜைக்கு போயிருந்தார். அவர் சாமி கூட இருந்தார். அவ்வளோ தூரம் போகிறோம், அங்கே ஒரு தமிழர் அங்கே வந்து ஒரு ஆளுநராக இருக்கிறார். ஒரு கேட்டசி பணக்கம் வச்சுட்டு வந்தார். என்ன பிரச்சனை உங்களுக்கு? அங்கே அரசியல் பேசினாங்களா? வெளியே வந்து பாஜகவுக்காக குரல் கொடுப்பேன்னாரா? பாஜக இந்தியா நம்பர் ஒன் கட்சினாரா? தமிழகத்திலேருந்து நாங்கள் வந்து மற்ற கட்சியெலாம் ஒழிப்போம்னாரா? ஏதாவது சொன்னால் அரசியல் ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாரா? அவர் உங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டேனாங்க. என் தெருவுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் ஃபோன் பண்ண மாட்டீங்களாங்க சார். இந்த பக்கம் வந்து அவங்க ஏன் சொல்ல மாட்டேங்களா? 100 பேர் எனக்கு சிறுவத்து பக்கம் போனாலே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க சார். உங்கள் ஊருக்கு போகிற 100 பேர் சொல்லுவாங்க, சந்தோஷப்படுவேன். சூப்பர், நான் கோயில் போங்கண்ணே, நான் கடைக்கு போங்கன்னே சொல்லிவிடுவேன். அவ்வளோதான். ஜார்க்கண்டுக்கு போயிருக்கிறாரு, ஜார்க்கண்டுடைய ஆளுநரை பார்க்குறாரு. என்ன எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை, மற்ற அங்கே இருக்கக்கூடிய கவர்னரை பார்க்குறாரு, டெபுட்டி சிஎம்ஐ பார்க்குறாரு. அதே மாதிரி யோகி ஆதித்யநாத்தினுடைய காலையில் ரஜினிகாந்த் ஏன் விழுகணும்? ஏன் உங்களுக்கு விழுந்தா உங்களுக்கு என்ன விழுக்குது? அவர் ஒரு சன்னியாசி துறவி விழுறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, அவர் சன்னியாசி துறவியாக இருந்திருந்தால் மட்டும் இது வந்து பேசுபொருளாக மாறியிருக்காரு. அவர் சிஎம்மா அரசியல்வாதியாக மாறிட்டார்ல. ஆமாம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிஎம் காலெல்லாம் விழுந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போல்லாம் கணக்கு கிடையாதா? காலில் ஒரு இழிவா சார் முதல்ல, அதே மரியாதையை பார்க்க முடியும். அப்படி சொல்லித்தரலையா உங்கள் வீட்டில்? உங்க வீட்டுல பெரியவங்களை பார்த்தா வணக்கம் வைக்கணும் சொல்லி தரலையா? விழுந்து கும்பிட சொல்லி தரலையா? இதுல யார் பெரியவர்? ரஜினி தானே பெரியவர். ஆஹா, ஸ்தானம் பெருசு. நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமரோட மூத்தவங்க கேபினெட்ல 10 பேர் இருப்பாங்க. அப்ப யார் பெரியவங்க சொல்லுவீங்க? அந்த வயசுல மூத்தவங்களா நரேந்திர மோடியா? 25 வயசுல ஐபிஎஸ் ஆபீசர் வந்து டிஸ்ட்ரிக்ட்ல நிக்கிறாரு, 58 வயசு ஏடியா நிக்கிறாரு. யார் பெரியவங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? ஐபிஎஸ் சார் ஏடியாக்கு மரியாதை கொடுங்க, 58 வயசு உங்களாம் 23 வயசு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? ஸ்தானம் பெருசு சார், இது உலகத்துல விஷயம், பொசிஷன் பெருசு. அப்புறம் சாது சன்னியாசி, அவர் தெளிவா சொல்லிட்டாரே சார், துறவிகள் காலில் நான் விழுந்து கும்பிடுவேன், தெரியாம கும்பிட்டேன்னு சொல்லல, ஒரு மதிப்பு காமிட்டேன், கும்பிடுவேன்றார். இதுதான் சார் இந்த கலாச்சாரம், இதான் சார் இந்த பண்பாடு. நம்ம ஊர்ல குட்டிச்சாமியார் சேலத்துல ஒருத்தர் இருந்தார், ஞாபகம் இருக்கா? அப்ப நீங்க ரொம்ப குட்டியா இருந்திருப்பீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தெரியல. சேலத்துல குட்டிச்சாமியார் ஒருத்தர் இருந்தார், ஊர் கூட அவர் காலில் விழுந்துச்சு. காஞ்சிபுரம் இன்னைக்கு பெரியவர், அன்னைக்கு வந்து பால பெரியவர், ரொம்ப சின்ன பிள்ளையில அவர் வந்து சன்னியாசம் பெற்றோர். அவங்க எப்பயுமே அங்கே தான் போடுவோம். உலகமே அவர் காலில் விழுந்துச்சு. என்னங்க அந்த சின்ன பிள்ளை காலில் ஸ்தானங்க? சங்கராச்சாரியாருக்க ஜெகத்குருங்க, அவர் கோரக்பூர் மடத்துடைய அதிபதிங்க, அவரு சன்னியாசிங்க, காவி உடையங்க, பிரம்மச்சாரிங்க, எளிமையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரருங்க, ராஜ ரிஷிய பாந்துட்டு இருக்கிறாருங்க. அவருக்கு போய் காம்புறாங்க, இன்னும் என்ன பிரச்சனை? அதுல வந்து பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு, அவர் அம்பலப்பட்டார், இதுல என்ன பெரியவங்களை பார்த்து மாதிரி மதிக்க கொடுக்க மாட்டோமா? இதுல என்ன இருக்கு? நம்முடைய அம்மாவை பார்த்து, நம்முடைய அப்பாவை பார்த்து, நம்முடைய வாத்தியாரை பார்த்து,
வாத்தியார் ஏழை வாத்தியாரே இருப்பாரு, நீ கலெக்டர் ஆயிருப்ப, வாத்தியார் கால விட மாட்டேன், கலெக்டர் வந்து வாத்தியார் கால விடுங்க கேப்பீங்களா? வாத்தியா இருங்க, எனக்கு வாசிரியருங்க, ஒரு நல்ல உலகத்து நாடு சொல்றாங்க. இந்தியா வந்து சாது குறால் சன்னியாசம் ஊர்வன தேசம் முடியாது. இங்க முழுக்க முழுக்க அவங்க தானே நல்ல விஷயம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. பெரியவங்களை பார்த்துக்காம உங்க வீட்டில் சொல்லித்தரேன், நான் என்ன செய்யுது சொல்லுங்க. நான் எங்க ஊர்ல பழக்கம் இருக்கு, நான் நடு ரோட்ல விழுந்து கும்பிட்டுருக்கங்க. எல்லா பெரியவங்களையும் பார்த்து நடு ரோட்ல எல்லா உலகத்துக்கே தெரியும், நடு ரோட்ல ரெண்டு காலையும் விழுந்து கும்பிடுவேன். இடமா இருந்தா சாஸ்திரமா விழுவேன், இல்லாட்டி குனிஞ்சு காலை பார்த்துடுறேன். நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இல்ல, அவர் அரசியல்வாதியா இருக்கிறனால அவர் விழுந்திருக்கிறது தவறான விஷயம். இவரு அரசியல்வாதியா இருந்து விழுந்தாலும் என்ன தப்புன்றேன். நார்த் இந்தியால எல்லாத்தையும் விழுற பழக்கம் உண்டு சார், முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நார்த் இந்தியால எல்லா பெரியவங்களையும் பார்த்து எல்லாருமே விழுவாங்க, எல்லா பெரியவங்களை பார்த்து எல்லாருமே விழுவாங்க. கடந்த வாரத்தில் ஜெயிலர் படம் நல்லா ஓடிட்டு இருந்தது, இந்த வாரம் பாத்தீங்கன்னா அதே ரஜினிகாந்தை வேற மாதிரி இங்க கொண்டாடுறாங்க தமிழ்நாட்டில். ஜெயிலர் படம் விழுந்துருச்சா? பெட்டியில தூக்கிட்டாங்களா? கலாநிதி மாறன் நட்டம்னு வருத்தப்பட்டார் அவங்கள்ட்ட. ஜெயிலர் படம் எவ்வளவு ஹிட் ஆகணுமோ அவ்வளவு ஹிட் ஆயிருச்சு, எவ்வளவு வசூலிக்கணும் சந்தோஷமா இருக்காங்க. அவங்களாம் அடுத்த படம் டிஸ்கஷன்ல இருக்காங்க. திரு கலாநிதி மாறன் அடுத்த படம் டிஸ்கஷன் போயிட்டாரு, திரு ரஜினிகாந்த் அடுத்த படம் டிஸ்கஷன் போயிட்டாரு, நெல்சன் அடுத்த படம் டிஸ்கஷன், எல்லாரும் ஹாப்பியா இருக்கு. சோசியல் மீடியாவில் வந்து விஜய் ரசிகர்கள்லாம் இப்போ வந்து கடுமையாக ரஜினிகாந்தை விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த நெரேட்டிவ் வந்து கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. அதாவது விஜய்க்கு எதிராக ரஜினி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. அஜித் விஜய்க்கு இருந்துச்சுன்னா நான் புரிஞ்சுக்கிறேன், ரெண்டும் சமகாலத்தவர்கள், ரெண்டு ஊர் போனாங்க. அப்போ அந்த ரஜினி வந்து எபவ் ஆல் திஸ், இதெல்லாம் தாண்டி பெரிய இடத்துக்கு போனவர். அவரும் விஜயும் அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றது வந்து அந்த நெரேட்டிவ் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ கட்டமைக்கப்பட்டுருச்சு. விச் ஐ டோன்ட், ஐ எம் நாட் ஓகே ஃபார் தட், ஐ டோன்ட் லைக் தட். எனக்கு வந்து அது உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒரு நான் சொல்லுனேன், எம்ஜிஆரும் எடப்பாடின்னு பேசக்கூடாதுன்னு நான் சொல்வேன். உங்களுக்கு புரியுதுங்களா? திரு எடப்பாடி எம்ஜிஆரோட பெரிய உயரம் தொடட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் எம்ஜிஆர் எடப்பாடியும் பேசக்கூடாது, அது வந்து அன்பீட்டபிள், அது முடிஞ்சு போச்சு. நான் யார் சூப்பர் ஸ்டார் கேட்டீங்க, திரும்பி நான் ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் சொல்லுவேன், எனக்கு அதில் பிரச்சனை இல்லை. விஜய் சூப்பர் ஸ்டார், அவர் சூப்பர் ஸ்டார், இவருக்கு வந்து சுப்ரீம் ஸ்டார்னு வைங்க, சூப்பரும் சூப்பர் ஸ்டார் போயிருவீங்க. 100 பேர் எதுக்கு பேரை கடை வாங்குறீங்க? மெகா ஸ்டார் ஏதோ ஒரு ஸ்டார் போடுங்க. நிறைய பேர் நிறைய ஸ்டார் வந்துட்டாங்க, எனக்கு என்ன ஸ்டார் போடுறதுன்னு தெரியல. டபுள் ஸ்டார் போடுங்க. அது சார், விஜய் வந்து நம்பர் ஒன் ஹீரோ, எந்த குழப்பமும் இல்லை. அவர் படம் வந்து அப்படியே விற்கிது, எந்த குழப்பமும் இல்லை. அவருக்கு இன்னும் வந்து 15 லைஃப் இருக்குது, சினிமா லைஃப் அட்லீஸ்ட். நான் 100 இடத்துல சொல்லியிருக்கேன், எனக்கு எந்த, நான் திரும்ப சொல்கிறது, அவருடைய இடத்துலையே இன்னொருத்தர் பெரியனா, அவங்க ஏன் பேர் போட்டி கொண்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். இதில் இந்த நெரேட்டிவ் செட் ஆனாலே எனக்கு உடன்பாடு இல்லை. இது ஒரு வகையில் ரஜினிக்கும் கொஞ்சம் கம்மி தான் நான் நினைக்கிறேன். இது வந்து விஜய்க்கு பிரோஜனப்படுமே தவிர ரஜினிக்கு பிரோஜனப்படாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது வந்து வேற மாதிரி ரெண்டு ஒரு தரத்தில் ஒன்று, உங்களுடைய சின்ன பிள்ளை வந்து உங்களுக்கு மேலே பெரிய போட்டி வந்து என்ன கணக்காகுது. அந்த அவர் வளர்ற ஒரு ஹீரோ, அவர் வந்து இன்னும் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் ரஜினிக்கு அடுத்து தமிழ்நாட்டில் பெரிய அளவில் மக்களை ஈர்த்தவராக விஜய் இருக்கிறார். அவர் தெளிவாக அரசியலுக்கு காயம் நடத்திட்டு போகிறார். இவர் வந்து வேற இடத்துக்கு போயிட்டார். இவர் வந்து அக்கம் பக்கத்தில் ஆளே கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் பக்கத்தில் உட்கார வச்சுக்கணும், கருணாநிதர்கள் பக்கத்தில் உட்கார வச்சிருப்பாங்க. இந்த உயரம் யாருக்கு கிடைக்கும்? அதான் அவர் ரஜினி அவர்கள் அந்த ஜெயலலிதா ஆடியோ ஃபங்க்ஷனில் பேசும்போது அந்த காக்கா கழுகு விஷயத்த பேசினாரு, அதுதான் வந்து இவ்வளோ பிரச்சனைக்கு ஒரு காரணமாக இருக்குன்னு கூட. நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த நெரேட்டிவ் செட் ஆனதில் எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு உடன்படல. அவ்வளோ, ஆனால் நான் சொல்லி வந்து யாரும் கேட்க போகிறது இல்லை, அது வேறு செய்தி. என்னுடைய ஒப்பீனியன் கேட்டீங்கன்னு நான் சொல்லிட்டேன். காக்கா சொன்னது இவரை சொன்னாரா, கழுகு சொன்னார், அதெல்லாம் தேவையில்லாத வேலை. அந்த டைம் கிளியும் நான் பண்ண மாட்டேன். அது அவர் இவரை சொன்னாரா, அவர் சொன்னார், இந்த நெரேட்டிவே அவாய்ட் பண்ணியிருக்கலாம், அதை வந்து அவாய்ட் பண்ண முடியும். திரு ரஜினி அவர்கள் வந்து அவர் அவாய்ட் பண்ண மாதிரி சர்ச்சைகளை அவாய்ட் பண்ணாரா இன்னொருத்தர் நீ பார்த்துருக்கே முடியாது. அவர் வந்து நிறைய பப்ளிசிட்டி கிடைக்கும்னு நினச்சிருந்தாருன்னா நிறைய கொண்டு வந்து, அவருக்கு சினிமா ரொம்ப நல்லா தெரியும். நீங்கள் அந்த அதே ஜெயிலருடைய ஆடியோ ரிலீஸில் அவர் கேட்டு பாருங்கள், அவர் எப்படி இந்த துரியோதனன் வேஷம் போட்டேன் முத முதல்ல ட்ராமான்னு சொல்லுவார். அப்போ அந்த சினிமா சென்ஸ் அவருக்கு எந்த சின்ன வயசில் இருந்திருக்குன்னு பார்ப்போம். கையில் வந்து அந்த கதையை கையில் வச்சுட்டு லைட்டை ஃபோக்கஸ் லைட்டை மேஞ்சு போட்டு துரியோதன ஹஹாஹா சொன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கன்னா, அது நான் இன்னைக்கு வியக்கிறேன். அட்டா பாவி, 50 வருஷம் முன்னாடி இவருக்கு இந்த சென்ஸ் இருந்திருக்கான்னு அப்படியே ஆச்சரியப்படுறேன். சினிமா சென்ஸ் ஃபுல்லாக இருந்திருக்கு. அவர் நினைச்சா என்ன ட்ராமாலாம் பண்ணிருக்க முடியும்? அவர் சர்ச்சைகளை பூரா தவிர்த்து வேண்டாம் வேண்டாம்னு ஒதுங்கி இருந்திருக்கார். பதவி உள்பட 96 அவர் அரசியல் வந்து தான் இன்னைக்கு 3 முதல்ல முதலமைச்சர் ஆயிருப்பார். அவர் வேண்டாம் வேண்டாம்னு ஒதுங்கிட்டே இருந்தார், அவ்வளவுதான். அதனால அவர் சர்ச்சை, இந்த சர்ச்சை தேவையில்லை தான் நான் நினைக்கிறேன். இப்போ அவர் தொடர்ந்து சர்ச்சை இருந்துட்டே இருக்கு. இப்போ ராமர் கோயில் லைன் லைட்ல இருக்கிறவங்க காய்ச்ச மரம் கல்லடி கொடுக்கல சார். அவர் லைன் லைட்ல இருக்கிறாரு 48 வருஷம், 75 அவருடைய ஃபர்ஸ்ட் படம் சார். 1975 நீங்க பிறந்தீங்களா? அப்ப இல்ல, நான் அந்த வருஷம் தான் பிறந்தேன். 1975 அவர் முதல் படம், 2023 இன்னைக்கே 3 படம் கையில இருக்கு. அவருடைய வயசில் வந்து நம்மலாம் வந்து பெரியவர்கள்னு சொல்லுவோம், பெருசுன்னு சொல்லுவோம். ஆளு இவ்வளவு ஆக்டிவா, இவ்வளவு வைப்ரண்டா, இவ்வளவு கரண்டா, கண்டெம்பரரியா, இவ்வளவு தெளிவா, தன்னுடைய கொள்கையை, தன்னுடைய நம்பிக்கையை உடும்பு புடியா பிடிச்சிட்டு எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாம, எந்த சர்ச்சைக்கும் போகாம, சர்ச்சை பூரா விற்பனைக்குரிய விஷயம் நினைச்சு அந்த பக்கம் போகாம, எல்லாம் தெரிஞ்சும் இது வேண்டாம் வேண்டாம். அதனால தான் சிம்பிள் லைஃப். அவர் பேட்டில் ஒரு ஆச்சரியமா சொல்றாரு, என்னை போய் சிம்பிள் லைஃப் வாழ்றேன்னு சொல்றீங்களே, நான் 5-star ஹோட்டல் தான் தங்குறேன், பெரிய ஹோட்டல். இது யாரா சொல்லுவாரா சார் உலகத்துல?
நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அவரை, சார் நீங்கள் எப்படி சார் இவ்வளோ எளிமையாக இருக்கீங்க, நான் எங்கே எளிமையாக இருக்கிறேன், பெரிய வீடு வச்சுருக்கிறேன், பெரிய காரில் போகிறேன், ஃபைவ் ஸ்டார் ரோட்லாம் தங்குறேன், என்ன என்ன எளிமைன்னு சொல்கிறீங்க, யாருங்க சொல்லுவா? இதுதாங்க அவர் எளிமையான மனிதரை மாற்றுது. சர்ச்சை வந்தால் நமக்கு லாபம், சர்ச்சை வந்தால் நமக்கு ரேட்டிங், சர்ச்சை வந்தால் நமக்கு வியூஸ், இப்போ அப்படி பார்க்காம சர்ச்சை வேணாம்னு போகிறார் பாருங்க சார். பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் மட்டுமே ஆடி தள்ளுபடி 5 முதல் 70% வரை. நுங்கம்பாக்கம் Dazzler All Day Lip Color available in 30 plus shades at ₹200. Asian film liye collection king appdin solla. Nama voice ku permanent ah solittirukanrathu is a great opportunity enna porthu varaikkum. சாரோட படம் 100% நமக்கு வந்து ப்ரொடியூசருக்கு நியாயம் செய்யும். ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு அவர் கம்பேக்காக இந்த ஏஜில் இருக்கும்.